நம்ம உடம்புலேருந்து காலுக்கு வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த ஹிப் ஜாயிண்ட் வழியாக தான். ஸோ இந்த ஹிப் ஜாயிண்ட்டுங்கிறது ஒரு பால் அண்ட் சாக்கெட் வடிவில் இருக்கும். இந்த பால் பகுதிக்கான பிளட் சப்ளை கம்மியாகிற பிரச்சனை தான் இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இல்லை ஆஸ்டியோ நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதிக நாளுக்கு அதிக அளவில் ஆல்கோஹால் எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை, இந்த பால் பார்ட் ரீஜெனரேட் ஆகி நார்மல் ஷேப் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இது கூட யூஸ்வலாக இந்த போன் மேரோ இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறதும் சேர்த்து பண்ணுறோம். அது நம்ம உடம்புலேருந்தே போன் மேரோ எடுத்து அதை அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணால் இதோட ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஹாய், நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை. இப்போ நீ சர்ஜரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஹிப் ஜாயிண்ட்டில் ஏற்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி பார்க்கலாம். ஹிப் ஜாயிண்ட்டுங்கிறது எங்கே இருக்குது? நம்ம தொடையும் உடம்பும் இணையிற இடத்துல இருக்கிறது தான் ஹிப் ஜாயிண்ட். இது ஒரு முக்கியமான ஜாயிண்ட், ஏன்னா நம்ம உடம்புலேருந்து காலுக்கு வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த ஹிப் ஜாயிண்ட் வழியாக தான். ஸோ இந்த ஹிப் ஜாயிண்ட்டுங்கிறது ஒரு பால் அண்ட் சாக்கெட் வடிவில் இருக்கும். பந்து கிண்ணம் அமைப்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இப்போ தொடையெலும்போட மேல் பகுதி பந்து மாதிரி இருக்கும், அது ரெஸ்ட் ஆகிற அந்த மேல் பகுதி ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். ஸோ அது நிறைய பேர் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் பால் உடஞ்சிருக்கு அப்படின்றத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பால் பகுதியில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன ஏற்படும் அப்படின்னா இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இல்லை ஆஸ்டியோ நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப பெரிய பேர் நினைக்காதீங்க, இதில் இந்த பால் பகுதிக்கான பிளட் சப்ளை கம்மியாகிற பிரச்சனை தான் இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இல்லை ஆஸ்டியோ நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பால் பகுதிக்கான பிளட்டு கீழே தொடையெலும்புலேருந்தான் மேலே வரும், அது சில காரணங்களால் ரத்து ஆகிடும். இப்படி ஆகும்போது அந்த பால் பகுதிக்கான பிளட் சப்ளை போயிடுறது தான் இந்த பிரச்சனையில் ஏற்படுது. ஸோ இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது. ஒன்று, குடிப்பழக்கம் ஆர் ஆல்கோஹால். அதிக நாளுக்கு அதிக அளவில் ஆல்கோஹால் எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறது ரொம்ப காமன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்டீராய்ட் மெடிக்கேஷன்ஸ். அகெயின், ரொம்ப நாள் அதிக டோஸில் சில பிரச்சனைகளுக்காக ஸ்டீராய்டு எடுக்கிறோம், லைக் ருமட்டாலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் கிட்னி ப்ராப்ளம் ஆர் சில நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸில் அதிகமான டோஸ் ஸ்டீராய்டு தேவைப்படும். அது எடுக்கும்போது அதுக்கு பக்க விளைவாக இது ஏற்படலாம். இந்த பேண்டமிக்லேயும் சரி நிறைய பேருக்கு ஸ்டீராய்டு கொடுத்துருக்காங்க, பட் அந்தளவுக்கு அதிகமான டோஸில் இல்லை. பட் ஸ்டில் இந்த ஸ்டீராய்டு டோஸ்லேயும் சில பேருக்கு வரலாம் அப்படின்னு சில ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. ஸோ இதுக்கு வருதா அப்படின்றது இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கும். மூணாவது காரணம் பார்த்திங்க அப்படின்னா சில பிளட் டிஸார்டர்ஸ், லுக்கீமியா இல்லை எஸ்எல்இ ஆர் இந்த சிக்கில் செல் அனிமியா போன்ற பிளட் டிஸார்டர்ஸில் இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு காரணம் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த மூணு இல்லை அப்படின்னா சில பேருக்கு என்ன காரணம்னு தெரியாது, ஆனாலும் இது ரத்து செய்கிறது இந்த பிளட் சப்ளை போகலாம். ஸோ இதை இடியோபத்திக் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னும் சொல்லுவோம். அதாவது காரணம் தெரியாத ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ். ஸோ இந்த பிளட் சப்ளை போயிடுச்சு அப்படின்னா என்ன அறிகுறி இருக்கும்? சாதாரணமாக இந்த ஹிப் ஜாயிண்ட் ரீஜனில் பெயின் வரும். ஸோ ஹிப் ஜாயிண்ட் ரீஜன் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும். அதாவது நம்ம உடம்பும் தொடையும் இணையிற பகுதியில் முன்பக்கத்தில் வலி காமனாக இருக்கும், இந்த கிராயின் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி இந்த ரீஜனில் பெயின் வந்துச்சு அப்படின்னா சாதாரணமாக ஹிப் ஜாயிண்ட்லேருந்து வருது அப்படிங்கிறது தான் நாங்கள் டிடியூஸ் பண்ணுவோம். இந்த பெயின் எப்பவும் இருக்காது. யூஸ்வலாக ரெஸ்டில் இருக்கிறாங்க, படுத்துருக்குறாங்க, அந்த டைமில் இருக்காது. ஆக்டிவிட்டி ரிலேட்டட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். நடக்கும்போது அதிகமாக பெயின் வரும், மாடிப்படி ஏறும்போது பெயின் வரும், கீழே உட்கார்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, உட்காந்து எழுந்திருக்கும்போது இந்த ரீஜனில் பெயின் வரும். ஸோ இந்த அறிகுறிகள் இருந்தால், முக்கியமாக இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால், அதாவது ஆல்கஹாலிக்காக இருக்கிறாங்க இல்லை ஸ்டீராய்டு மெடிக்கேஷன் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இல்லையா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி ஆகும். ஸோ இதுக்கு யூஸ்வலாக எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ தான் காமன் இன்வெஸ்டிகேஷன்ஸ். எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ வச்சு இந்த பிளட் சப்ளை கம்மியாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஊர்ஜிதமாக சொல்லிடலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேஜஸில் தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது டெவலப் ஆகும். இப்போ ஸ்டேஜ் ஒனில் பார்த்தோம் அப்படின்னா பிளட் சப்ளை கம்மியாக இருக்கும், ஆனால் வெளியில் அறிகுறி இருக்காது, அதாவது வலி ஏற்படுத்தாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் யூஸ்வலாக கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா வலி இருக்காது, அதுக்காக ஸ்கேன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்டேஜ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா வலி வர ஆரம்பிச்சிடும், பிளட் சப்ளை கம்மியாக இருக்குது, அடுத்தது வலி வர ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகிருக்காது,
பால் பால் மாதிரி தான் இருக்கும். பாலில் இந்த வடிவமைப்பில் எதுவும் சேஞ்ச் இருக்காது. அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் த்ரீ. இதில் வலியும் இருக்கும், கூட அந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜும் நடந்திருக்கும். அதாவது அந்த பாலோட ஷேப் மாறிடும், பாலோட மேல் பகுதி முக்கியமாக ஒரு தட்டையாயிடும் ஆர் ஃப்ளாட்டன் ஆகிடும் அப்படின்றத சொல்லுவோம். நாலாவது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, இந்த பாலோட ஷேப் மாறினதுனால, தட்டையாக இருக்கிறதுனால அந்த கப் சைட் ஆர் சாக்கெட் சைட்லேயும் டேமேஜ் வர ஆரம்பிச்சிடும். இது ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜ் ஆர் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த நாலு ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் டூக்கும் ஸ்டேஜ் த்ரீக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸ்டேஜ் டூவில் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது, அதாவது வடிவம் மாறலை. ஸ்டேஜ் த்ரீயில் வடிவம் மாறிடுது. இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, ஸ்டேஜ் டூவில் அதாவது வடிவம் மாறாமல் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இன்டாக்டாக இருக்குன்னா அதை நார்மல் செய்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்டேஜ் த்ரீ போயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் நடந்துருச்சு, திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட்? ஸ்டேஜ் டூ வரைக்கும் பார்த்துட்டோம், அந்த ஸ்டேஜ் டூக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டோன்னா, ஸோ நார்மல் ஹிப் ஜாயிண்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுப்போம். இதுக்குன்னு சில மெடிசின்ஸ் இருக்குது. அந்த போன்லேருந்து அந்த ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக மெடிசன் கொடுப்போம். இது கூட யூஸ்வலாக இந்த கோர் டிகம்ப்ரெஷன் அப்படின்ற ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுறோம். இந்த கோர் டிகம்ப்ரெஷனில் என்ன பண்ணுவோன்னா, அந்த பால் பார்ட்டில் சின்ன ட்ரில்ஸ் போட்டு அதில் ஒரு சேனல் மாதிரி ஏற்படுத்துகிறோம். இதை தான் கோர் டிகம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். கோர் டிகம்ப்ரெஷனில் என்ன ஆகும்னா, அந்த பந்த் பால் பார்ட்டில் இருக்கிற ப்ரெஷர் கம்மியாகும், அதனால் வலி குறையும். ரெண்டாவது, அந்த ட்ரில்லிங் பண்ணுறதுனால அந்த பால் பார்ட் ரீஜெனரேட் ஆகி நார்மல் ஷேப் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. இது கூட யூஸ்வலாக இந்த போன் மேரோ இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறதும் சேர்த்து பண்ணுறோம். அதாவது நம்ம உடம்புலேருந்தே போன் மேரோ எடுத்து அதை அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணால் அதோட ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ சமீபத்திய காலத்தில் இந்த போன் மேரோ இன்ஜெக்ஷனையே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறோம். என்னென்னா, போன் மேரோ செல்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வெளியில் எடுத்துருவோம், ரெண்டாவது ஸ்டேஜில் அதை ரீஇன்ஜெக்ட் பண்ணுவோம். நடுவில் என்ன பண்ணுறோன்னா, இந்த போன் மேரோ செல்ஸ்லேருந்து இந்த போன் ஃபார்மிங் செல்ஸை கல்ச்சரில் வளர்க்குறோம். வெளியில் லேபில் கல்ச்சரில் வளர்த்து அதை திருப்பி இன்ஜெக்ட் பண்ணும்போது அதோட ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த ப்ரொசீஜர் இப்போ நிறைய பேருக்கு பண்ணி ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. பட் ஸ்டேஜ் டூவில் இருக்கிறவங்க 100 பேரையும் இந்த மாதிரி காப்பாற்ற முடியுமான்னா, அந்த மாதிரி கிடையாது. 100 பேரை ஸ்டேஜ் டூவில் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் வச்சு நம்ம 60-70 பேரை வந்துட்டு நார்மல் சீக்கு கொண்டு வரலாம். பாக்கி 30-40 பேருக்கு அது ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ ஸ்டேஜ் த்ரீயில் வராங்க அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட்? நான் தான் முதலே சொன்ன மாதிரி, ஸ்டேஜ் த்ரீக்கு வந்துட்டாங்கன்னா திருப்பி நார்மல் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த ஸ்டேஜில் யூஸ்வலாக இந்த ஸ்டெம் ஒரு போன் மேரோ இன்ஜெக்ஷன் இதெல்லாம் அந்தளவுக்கு யூஸ் ஆகிறது இல்லை. ஸோ ஸ்டேஜ் த்ரீ ஆர் ஸ்டேஜ் ஃபோரில் பர்மனன்ட் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ பால் பார்ட்டை சேஞ்ச் பண்ணுறது தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட். ஸோ இதுதான் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற சர்ஜரியில் பண்ணுறோம். பால் பார்ட் அண்ட் சாக்கெட் பார்ட் ரெண்டுத்தையும் ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸ்னால மாற்றிடுவோம். யூஸ்வலாக செராமிக் அண்ட் பிளாஸ்டிக் வெரைட்டி வச்சு இது பண்ணுறதுனால இதோட லைஃப், அதாவது லாஞ்சிவிட்டி, எத்தனை நாள் உழைக்குங்கிறது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் நிறையா மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் வச்சு தான் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ செராமிக்குங்கிறது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ செராமிக் வித் பிளாஸ்டிக் காம்பினேஷனில் இந்த ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது இப்போ ரொம்ப நாளாக இருக்குது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இமீடியட் காம்ப்ளிகேஷன்ஸ் லெஸ் தேன் 1-2%. ஸோ இப்போ இன்றைக்கி 100 பேருக்கு பண்ணுறோன்னா, ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா 98-99 பேருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, நல்லா இருப்பாங்க. 20-25 வருஷம் கழித்து பார்த்தோம்னாலும் இதில் 90 பேர் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான சாலிடான எவிடன்ஸ் இருக்குது. ஸோ இதோட லைஃப் பார்த்தோம் அப்படின்னா, ஆன் அன் ஆவரேஜ் 20-25 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்னும் இப்போ இந்த செராமிக்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் அட்வான்ஸ் ஆனதில் இன்னும் கூட அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறோம். பட் இன்னும் 30 வருஷம் நாங்கள் அதை பார்க்கலாம். ஸோ ஒரு சம்மரியில் சொல்லணுன்னா, இந்த ஹிப் ஜாயிண்ட்டுங்கிறது இந்த நம்ம உடம்பும் தொடையும் இணையிற இடத்துல இருக்குது. அது ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். இந்த பால் பகுதியில் சில காரணங்களால் இந்த பிளட் சப்ளை தட்டுப்படலாம். முக்கியமாக ஆல்கஹால், ஸ்டீராய்ட்ஸ், சில பிளட் டிஸார்டர்ஸ் இதனால் இந்த பிரச்சனை ஏற்படலாம். ஸோ க்ராயின் பெயினில் பெயின், க்ராயின் போர்ஷன், அதாவது நம்ம தொடையும் உடம்பும் இணைய இடத்துல பெயின் இருக்குது அப்படின்னா, இந்த டெஸ்ட் எம்ஆர்ஐ எக்ஸ்ரே சாதாரணமாக பண்ணுவோம். அதில் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இருக்குன்னா ஸ்டேஜ் வைஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கோர் டிகம்ப்ரெஷனுங்கிற சின்ன சர்ஜரி பண்ணலாம், கூட இந்த போன் மேரோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்.
அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்தால் இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். தேங்க்யூ.